Hey YouTube family, welcome back to our channel Social Media Technology. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான கீபோர்ட்னா அது கூகுள் கீபோர்ட் தான். அதோட டாப் 11 ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபாலோ அஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக், ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், லைக் அவர் எஃபி பேஜ் அண்ட் subscribe our YouTube channel with the help of IDs, link and the channel name given in the video. So first trick என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் போயிட்டு கீபோர்டு எடுப்போம். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து டைப் பண்ணணும், ஆனால் நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து டைப் பண்ணிட்டீங்க. ஐயோ, நம்ம ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டோமே, கேபிட்டல் லெட்டரில் தானே டைப் பண்ணணும்னு நீங்கள் வந்து எல்லாம் அமெண்ட் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டரில் திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து டைப் பண்ணுவீங்க. அது வேண்டவே வேணா, இதுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சென்டென்ஸ் டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிட்டு லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஆப்ஷன்ஸ் காட்டும், 4 ஆப்ஷன்ஸ். அதில் வந்து செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு கீழே கீபோர்டில் வந்து ஆரோ மார்க் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் அதே ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் அதே ஆரோவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் ஆகிடும். ஈஸியாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிக்குன்னு. திரும்பவும் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் கீபோர்டில் வந்து என்ன டைப் பண்ணணுமோ அது எல்லாமே டைப் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். கீபோர்டில் இருக்கிற ஆரோ மார்க்கை ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சென்டென்ஸுமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடும், சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் செகண்ட் டைம் அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சென்டென்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸில் சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் அதே ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டலில் இருக்கும், மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் வந்து ஜி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த ட்ரிக் எது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழில் தெரியல ஆனால் நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தமிழுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் தமிழில் டைப் பண்ணணுமோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். கீபோர்டில் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிங்கன்னா அது தானாகவே தமிழில் மாறி அவங்களுக்கு சென்ட் ஆகும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து வாட் ஆர் யூ டூயிங் நோ அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். மேலே என்ன காட்டுதுன்னா, நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு காட்டுது. ஸோ அதுவாகவே டைப் பண்ணி உங்களுக்கு தமிழில் சென்ட் பண்ணிடும். இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜஸ் ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணணும், அந்த மெசேஜ் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு உருதுவில் அவங்க லாங்குவேஜ்லேயே வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியும். எப்படின்னா, இதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடை கிளிக் பண்ணிவிட்டு உருது அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இங்கிலீஷில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் மெசேஜ் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கிற உருது லாங்குவேஜில் வந்து டைப் பண்ணி அது வந்து சென்ட் பண்ணிடும். ஹேட் லன்ச் அப்படின்னு நான் கேட்டேன், எனக்கு உருது தெரியும், தோ பேர்கா கானா காய் அப்படின்னு வந்து சென்ட் பண்ணியாச்சு, அது கரெக்டு தான். உருதுவில் ஹேட் லன்ச்சுக்கு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லைனா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சேட் நீங்கள் சேட் பண்ணுறது எல்லாமே பார்க்குறாங்க, அது பார்க்கக்கூடாது அப்படின்னா கீபோர்டில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் உங்கள் சேட்டை வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மூவ் கூட பண்ணலாம். இது வந்து ஃப்ளோட்டிங் கீபோர்ட். ஸோ இந்த 4 இங்கிலீஷ்க்கு கீழே வந்து ஸ்பேஸ் பார்க்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து சென்ட் ஆகும், உங்கள் சேட் வந்து ஹைட் பண்ணி பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணி வந்து சேட் பண்ணலாம், உங்கள் ப்ரைவசி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோர்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் வந்து ஈஸியாக வந்து ஃபோட்டோ செட் பண்ணலாம். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு தீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா மை தீம்ஸில் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்கள் கேலரிக்கு வந்துடலாம். 2 ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்மாலு லார்ஜு அப்படி பண்ணிக்கலாம். எந்த பிக் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். ஸோ 5th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கு எனக்கு தமிழில் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட வந்து பண்ண முடியும். கீபோர்டில் செட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஆட் கீபோர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இதில் வந்து எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு தமிழ் இந்தியான்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் வந்து இது கூட ஆட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கீபோர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா, வாட்ஸ்அப் போயிட்டு ஸ்பேஸ் பார் வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வரும், அதில் வந்து நீங்கள் தமிழ் இந்தியா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், மொத்தமாகவே தமிழ்லேயே வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் ஆஇ காங்கன் சா அது மட்டும் தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் சா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இச்சு சாசி அந்த மாதிரி எல்லாமே சாலை இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே காட்டும், உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து டைப் ஆகிடும்.
சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ அது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா மாவோட எழுத்தையும் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேட் பண்ணலாம். சிக்ஸ்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறீங்க, சென்டரில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைடிங்க்கு நான் ஹிஃப்டிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து அந்த பர்டிகுலர் லெட்டரை வந்து எடுத்துகிட்டு கரெக்டான லெட்டரை வந்து நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸ் பாரை வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த ராங்கான வேர்ட் கிட்ட நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா அதை ராங் கொடுத்துட்டு கரெக்டான லெட்டர் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். செவன்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லென்த்தியாக பேராகிராஃப் ஏதாவது சென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மிஸ்டேக் ஆகிடும், மொத்தமாகவே மிஸ்டேக் ஆகிட்டா ஒன்று வந்து ராங் கொடுத்துட்டே வந்து அந்த மெசேஜ் எல்லாமே கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ண வேண்டாம். ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரே சென்டென்ஸை வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வரும், செலக்ட் ஆல் பண்ணிவிடுங்க. செலக்ட் ஆல் பண்ணிட்டு கீபோர்டில் ராங் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா மெசேஜும் வந்து கிளியர் ஆகிடும். எயித்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து டைப் பண்ணுவீங்க, அது ஒன் ஹேண்டில் தான் வந்து டைப் பண்ணுவீங்க. சாப்பிட்டுட்டும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து டைப் பண்ணணும், ஒரே ஒரு ஹேண்டில் வந்து ஈஸியாக டைப் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீபோர்டில் இருக்கிற ஆரோ மார்க்கை லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் வச்ச சிம்பிள் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வரும் இருக்கும். ஸோ இதில் வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கீபோர்ட் ஸ்மாலாக வேணுமா இல்லை லார்ஜாக வேணுமா எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக்கன் கொடுத்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற ஆப்ஷன் லெஃப்ட் ரைட் உங்கள் கீபோர்ட் எந்த ஹேண்டில் நீங்கள் டைப் பண்ணணுமோ அந்த ஹேண்டுக்கு வந்து ஈஸியாக வந்து லெஃப்ட் ரைட் அப்படி வந்து கீபோர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பழையபடி நம்ம கீபோர்ட் வந்து மாற்றணும்னா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆப்ஷனை வந்து கீழேருந்து கவுண்ட் பண்ண 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஆப்ஷன்ஸை பற்றி. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் ஹேண்டில் வந்து ஈஸியாக சேட் பண்ணலாம். நைன்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த கீபோர்டில் இருக்கிற ஆரோ இருக்குது இல்லையா, அதான் வந்து எந்த லெட்டர் உங்களுக்கு கேபிட்டலில் தேவைப்படுதோ அந்த லெட்டர் கிட்ட வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போங்க, அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு கேபிட்டலில் வந்து டைப் ஆகிடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிடில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டென்த் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த காப்பி பேஸ்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு ஒன் டைம் வந்து சென்ட் பண்ணிடுவோங்க. திரும்ப அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஏதாவது வேறு காப்பி பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும். இந்த கூகுள் கீபோர்டில் அப்படி இல்லை, நீங்கள் ஒரே டைமில் வந்து 3-4 பேராகிராஃப்ஸ் வந்து காப்பி பண்ணலாம். 3-4 பேராகிராஃப்ஸ் ஒரே டைமில் காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கீபோர்டை வந்து எடுத்துக்கோங்க, கீபோர்டு எடுத்துகிட்டு 3 dots மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. அந்த கிளிப்போர்டை வந்து டர்ன் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே டைமில் வந்து 3-4 பேராகிராஃப் வந்து காப்பி பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன், திரும்ப வந்து நான் செகண்ட் பேராகிராஃபை வந்து காப்பி பண்ணிட்டேன், தேர்ட் பேராகிராஃபும் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த காப்பி பண்ண பேராகிராஃபை எப்படி வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட்டில் வந்து ஒரு ஆரோ மாதிரி தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 dots கிளிக் பண்ணிவிட்டு கிளிப்போர்ட் வந்துடுங்க. கிளிப்போர்ட் வந்துட்டால் நீங்கள் காப்பி பண்ண எல்லா விஷயமும் அங்கே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றா எடுத்து. ஸோ செகண்ட் பேராகிராஃப் காப்பி பண்ணது, தேர்ட் பேராகிராஃப் வந்து காப்பி பண்ணது, எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ 3 dots கிளிக் பண்ணி கிளிப்போர்ட் வந்து எந்த பேராகிராஃப் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சாட் பாக்ஸில் வந்துடும், அப்புறமா நீங்கள் வந்து சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ பாருங்கள் எல்லா பேராகிராஃப்ஸுமே கரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டான சென்டென்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டான சென்டென்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு அங்கே போய் பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதா. த நியூஸ் வி டுக் அஸ் வித், அங்கேயும் அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்ஸ் எல்லாமே இருக்குதா. த நியூஸ் வி டுக் அஸ் வித் எல்லாமே கரெக்ட் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 11th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பண்ணி கையே வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன எல்லாமே பேசுகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து டைப்பிங் பண்ணி அதுவாகவே கொடுத்துடும், நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி. உங்களுக்கு கை எல்லாமே டைப் பண்ணி வலிக்குது அப்படின்னா, நான் இப்போ பேசி பேசி வந்து உங்களுக்காக சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவில் நான் அது போடலை, நான் பேசினது எல்லாமே போடல, ஏன்னா 2 வாய்ஸ் கேட்கும், அப்புறமா உங்களுக்கு வீடியோவே புரியாது. அதனால் நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜில் தமிழில் அது சென்ட் பண்ணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் லாங்குவேஜை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லை பிஃபோர் ட்ரிக்ஸில் எல்லாமே. ஸோ அந்த ஸ்பேஸ் பட்டனை வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தமிழில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மைக்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து டைப் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கு தமிழில், அப்புறமா நீங்கள் ஈஸியாக வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் தமிழில் டைப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து பேசி வந்து டைப் பண்ணி அதுவாகவே கொடுத்துடும், நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்போ அவ்வளோதான். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வீடியோ கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, அப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நான் வீடியோ போடுறப்போ எல்லாமே. ஸோ லெட்ஸ் மீட்ஸ் யூ அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. டில் தென் பை, டேக் கேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கான்.